ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா மூன்று முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ கடந்த ஒரு 4 நாட்களாக நம்ம வீடியோ போட்டிருக்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வந்து நம்ம போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அடிக்கடி தான் போட முடியும் சரி. ஏன்னா ரெகுலராக வராது. அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போடுவோம் சரி. அதாவது வர மண்டேலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானை வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குரூப் 4க்கு உண்டான வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு வாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்த வாரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக ஸோ ஒரு பிளான் பண்ணி ஓகேவா எந்தெந்த வீடியோ எப்படி வரும்னு சொல்லிட்டு ப்ரீ பிளானோட நம்ம வந்து போட போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வீக்லி ஷெடியூல் நம்ம ஃபோட்டோ வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணிங்க. அந்த ஒரு வாரமும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறத நான் வந்து நான் சொல்கிறேன் ஓகே. அந்த வீடியோக்கள் மட்டும் கைடன்ஸ் வீடியோ மட்டும் வரும். பட் ஆனால் வந்து டீச்சிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அது வந்து அடுத்த வாரம் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா. அதாவது லைவ் கிளாஸ் ப்ளஸ் லைவ் டெஸ்ட்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது எவ்ரி டே ஓகேவா எவ்ரி டேக்கு உண்டான பிளானை போட்டு ஒவ்வொரு வீக்கு உண்டான ஷெடியூலை போட்டு நம்ம ப்ராப்பராக பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து வரும் சரியா. நம்ம மண்டேலேருந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தனி ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் 3க்கு உண்டான மாடல் எக்ஸாம் வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. அதாவது 9th புக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. 4 மேக்ஸ் டாப்புக்கு, 9th நியூ அண்ட் ஓல்டு புக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு 14 பாடம் ஓகேவா. ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம வச்சுருந்தோம். இலக்கணத்தில் ஒரு 3 டாபிக் முதல் கொண்டு வச்சுருந்தோம் ஓகே. அதுக்குண்டான டெஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு நடக்க போகுது சரியா. இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, துரோனா மிஷின் அப்படின்ற ஒரு சேனல் லிங்க் இருக்கும். அந்த டெலகிராம் சேனல் லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஈவினிங் ஒரு 3 மணிக்கு ஓகேவா இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் வந்து நான் போட்டு விட்றேன் சரிங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் உட்காந்து 3 மணி எழுதலாம். ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே இல்லை ஒரு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆன்சருக்கும் நான் சேர்த்து போட்டு விட்றேன் சரிங்களா. சரி, அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மந்த்தும் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைவ் டெஸ்ட் வைக்க தான் சொல்லியிருந்தோம் ஓகேவா. ஸோ அந்த வகையில் வந்து ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் டெஸ்ட் நம்ம இன்றைக்கி இருக்க போகிறோம் ஓகேவா. அதாவது அக்டோபர் 1லேருந்து 30 வரைக்கும் நடந்த நடப்பணிகளில் ஒரு 100 கொஸ்டின் வந்து தேர்ந்தெடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கு எந்த மாதிரி வினாக்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின் எடுத்து அந்த 100 கொஸ்டினுக்கு லைவ் டெஸ்ட்டும் ஈவினிங் 6 மணிக்கு வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்த ஈவினிங் 6 மணிக்கு அந்த லைவ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அந்த மாடல் எக்ஸாம் 3க்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வந்து ஒரு 8 மணிக்குள்ளே வந்துடும் ஓகேவா. ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இருக்குது. அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உண்டான லைவ் டெஸ்ட் அந்த 100 கொஸ்டினுக்கு உண்டான பார்க்க போகிறோம் ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அந்த டெய்லியுமே போடக்கூடிய நியூஸ் பேப்பரை வந்து பார்த்துட்டு வரீங்க. ஸோ அவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சரி ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சரி. அதாவது ஒரு 100 கொஸ்டின் வச்சுன்னா நம்ம எந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறது தெரிஞ்சிக்கலாம்னு கேட்டதுங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இது வந்து செப்டம்பர் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸும் போட்டிருந்தோம். இப்போ அக்டோபர் மந்த்துக்குள்ள லைவ் டெஸ்ட்டும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். 100 கொஸ்டின் வந்து ஈவினிங் 6 மணிக்கு லைவ் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 3வது விஷயம் வந்து டார்கெட் 4க்கு உண்டான ஸ்டடி பிளான் ஓகேவா. அதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து நாளைக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாடல் எக்ஸாம் 3யை வந்து நல்லா ப்ராப்பராக எழுதுங்க. நாளைக்கு வந்து மாடல் எக்ஸாம் 4 அதாவது டார்கெட் 4க்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுக்குறேன் சரியா. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது வேறு ஓகேவா. ரெண்டுமே வந்து சேம் தான் ஓகேவா. ஸோ அதனால் இந்த ஒரு பிளான் வந்து டிஸ்கண்டினியூ ஆகாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இப்போ நீங்கள் 100 டேஸ்க்குள்ள பிளான் போட்டிருக்கீங்களே. ஸோ அப்போ அதை போடும்போது ஆல்ரெடி வந்து 6 மந்த்துக்கு நான் பிளான் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அது வந்து என்ன ஸ்டக் ஆகும்னு கேட்டால் அதில் எந்த விதமான பாதிப்பு வராது சரியா. ஆல்ரெடி அதை படித்தவங்க இந்த லைட் டெஸ்ட் வைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிளான் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேவா. நம்ம வந்து 10th புக்கு முடிச்சிட்டோம், 9th புக்கு முடிச்சிட்டோம் ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து 8th 6th 7th ஓகேவா. இது மெயினாக முடிச்சிட்டோம் அப்படின்னா பாதி ஒர்க்கும் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிடும் சரியா. அதை நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரிலாக்ஸாகவே நம்ம போகலாம் ஓகேங்களா. ஸோ வந்து அந்த ஒரு பிளான் எதுக்காக எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் இந்த 6 மந்த்துக்கு உண்டான பிளான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அது வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் சரியா. ஸோ மாடல் எக்ஸாம் அதாவது இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு மாடல் எக்ஸாம் 3க்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் வந்து குரூப்பில் வந்துடும். ஆன்சர் கீ வந்து ஒரு 8 மணிக்கு மேலே வந்து நான் லைவாக வந்து கொடுக்குறேன் சரிங்களா. அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு லைவாக வந்துடும் 100 கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அப்போ இன்றைக்கி மொத்தமே வந்து 2 டெஸ்ட் இருக்குது ஓகே. அந்த 2 டெஸ்ட்டுமே வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு டார்கெட் 4க்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து நான் போட்டு விடுறேன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு வாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்மளால் ரெகுலராக ஓகேவா கொடுக்க முடியாது ஓகேவா. சப்போஸ் ஒரே நாளில் 2 வீடியோ வரும், நாளைக்கு ஒரு வீடியோ வராம கூட இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறதுனால அடுத்த வாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே இருக்காது. ப்ராப்பராக வீடியோஸ் வந்து பார்த்தா சொன்ன டைமுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ லைவ் கிளாஸ் ப்ளஸ் லைவ் டெஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து
நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வாரம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த ஒரு வாரம் நீங்க படிக்க கூடாதுன்னு இல்லை, ஓகேவா? இந்த ஒரு வாரம் நீங்க என்ன பண்ணணும் விஷயத்தையும் நான் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக வந்து ஒரு வீடியோ போட்டு வரேன். இந்த ஒரு வாரத்துக்கு என்ன நீங்க பண்ணணும் அப்படின்றத பத்தி சரிங்களா? சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு. அடுத்த வீடியோ பதிவில் வேற ஒரு முக்கியத்தான் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரனா கிடைப்பி. தேங்க்யூ.